ஹலோ மக்களே, வெல்கம் டு நிம்மிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம பார்க்கலாம். 2 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா ஊற வச்சுடுங்க ஒரு 1/2 மணி நேரத்துக்கு. 1 டம்ளர் பாசிப்பருப்பு, 1 10 முந்திரி, 1 கொத்து கருவேப்பிலை, 4 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, 1 முக்கால் ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, பெருங்காயத்தூள், நெய் தேவைக்கேற்ப கொஞ்சோண்டு மிளகுத்தூள். இப்போ நம்ம குக்கரில் பாசிப்பருப்பை கொஞ்சமாக வறுத்துடலாம். சன்னமாக வறுத்துட்டு ஊற வச்ச அரிசியை அதில் போட்டுக்கலாம். இதில் போட்டு அரிசியை போட்டு நான் வந்து 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணிங்க, மொத்தம் நம்ம அரிசியும் பருப்பும் சேர்த்து 3 டம்ளர் வர்றதுனால நான் 9 டம்ளர் 10 டம்ளர் ஊற்றிருக்கிறேன். நான் கொஞ்சம் கொலகொலன்னு வேணுங்கிறவங்க 10 டம்ளர் ஊற்றிக்கிங்க, இல்லை கொஞ்சம் கம்மியாக வேணுங்கிறவங்க 9 டம்ளர் ஊற்றினீங்கன்னா சரியாக போயிடும். அதில் கொஞ்சோண்டு 1/4 ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டிருக்கோங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு 2 சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. இதோட சட்னி நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ கிளறி விட்டு மூடி 3 விசில் நம்ம விட்டு எடுத்துக்கலாம். குக்கர் வெயிட் போட்டுடலாம். வெயிட் போட்டு 3 விசில் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ 3 விசில் வந்து வெயிட் அடங்கிடுச்சிங்க. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். நல்ல கொலைய வெந்திருக்குங்க. இப்போ நம்ம தாளிப்பு கரண்டியை வச்சு எண்ணெய் கொஞ்சம் சேர்த்தியே ஊற்றிக்கிங்க. கொஞ்சம் நிறைய எண்ணெய் விட்டுட்டு அதில் மிளகு போட்டு 10 செகண்ட் பொறிக்கிட்டுங்க. அது மிளகு பொரிஞ்சதும் சீரகம் நம்ம போட்டுக்கலாம். பொரிஞ்சதும் சீரகம் நம்ம போட்டு அதையும் கொஞ்சம் பொரிய விட்டுறலாம். சீரகம் பொரிஞ்சதும் உடனே நம்ம பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி வந்து இடித்து வச்சுக்கிங்க. நல்லா நைஸாக இடித்து வச்சுடுங்க. அதையும் அது கூடவே போட்டு எல்லாம் ஒன்றா கிளறி விட்டு அந்த பாசிப்பருப்பு நம்ம போட்டு வேக வச்சுருக்கிறோம்ல அரிசியும் பாசிப்பருப்பும் அதில் கொட்டிடுங்க. இப்போ நெய் தேவைக்கேற்ப, உங்களுக்கு நெய் தேவைப்பட்டுச்சுன்னா நெய் அதிகமாக சேர்த்திக்கிங்க. எண்ணெய் அதிகமாக சேர்த்தோம்னா எண்ணெய் அதிகமாக சேர்த்திக்கிங்க. நான் இன்றைக்கி நெய் கொஞ்சமாக தாங்க சேர்த்திருக்கிறேன். அதில் அந்த முந்திரியை வறுத்து அதிலே போட்டுக்கலாம். நெய்யும் எண்ணெயும் சேர்த்திக்கிறது உங்கள் விருப்பங்க. இப்போ எல்லாம் ஒன்றா போட்டு கிளறி விட்டுறலாம். ரொம்ப டேஸ்டான ஒரு வெண்பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. ஈஸியான மெத்தடுங்க. பேச்சுலர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டன் அமுத்துங்க. தேங்க்யூ.